இருக்கீங்க பாருங்க. ஏன் கண்ணே பற்றம் போல இருக்கு. சரி பார்த்து பத்திரமா கழிச்சு போயிட்டு வாங்க. பெரிய போங்கா இருக்கே, காசு குடுக்க ஏமாத்திட்டா என்ன பண்ணுவ? ரீசார்ஜ் மாத்தி பண்ணிட்டு உன் காதல கட் பண்ணிடலாம். ஐயோ, கடனுக்கு ரீசார்ஜ் பண்றவங்களா முன்னாடி வாங்க, காசு கொடுத்து பண்றவங்களா பின்னாடி போ. என்னோட ரீசார்ஜ் சேவை உங்க எல்லாருக்கும் தேவை. ஏர்செல் ஒரு 100 ரூபாய்க்கு. உன் வோட போன்ல? ஆமா, அவ ஆளை மாத்திட்டா, நான் நெட்ஒர்க்கே மாத்திட்டேன். இதுவாது மாறாம இருக்குமா? அதான் 6 மாசம் 3G நெட் பேக் போட்டிருக்கோம்ல. சரி போ, போட்டு விடுறேன். அடுத்து போடு. வழக்கம் போல 100 தானே? நோ நோ, ஒன்லி 500. 50-100க்கு ரீசார்ஜ் பண்ணும் போதே பைக்கை வித்தவன் நீ. 500ங்கிற இப்ப எதை வித்த? கிட்னி. ஏய் அப்பா, அது அடப்பாவி, ரெண்டுல ஒண்ணு தானே வித்தேன். அப்பா சாமி, இங்க இருந்தா நீ ஏன் கிட்னி வித்துருவ? போடாசா பண்ணி விட்டுறேன். போடா, பார்க்க பல்கா இருக்க. நீ எதரா வித்த? நான் எதையும் விக்கல, நான் சொல்றதுக்கு மட்டும் ரீசார்ஜ் பண்ணு. ஏர்செல், ஏர்டெல், வோடபோன். டேய், அவன் ஒரு ஃபிகருக்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு எதை எதையோ வித்துட்டு இருக்கான். நீ என்ன 3ங்கிற? 3 கம்பெனில வேலை செய்யுது. 3 ஃபாலோ பண்ணாதான் உன்னையாச்சும் பிக்கப் பண்ண முடியும். ஆகட்டும் ஆகட்டும், அப்பதான் என் பிசினஸும் பிக்கப் ஆகும். சூப்பர்ரா. நெக்ஸ்ட், நீ ஏற்கனவே எல்லாத்தையும் வித்த மாதிரிதான் இருக்க. உனக்கு என்ன 2-3? எல்லாரும் காலேஜுக்கு படிக்க வந்தா நீ சம்பாதிக்க வர, இதெல்லாம் ஒரு குழப்பா. டேய், இதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம் கியூல நின்ன? இதை முன்னாடியே பண்ணிட்டு போயிருக்கலாம்ல. பட் எனக்கு இதெல்லாம் புதுசு இல்ல. நெக்ஸ்ட். ஹாய் பூமலர், என்ன ரெண்டு பேரும் மூக்குத்தி குத்தி இருக்கீங்க? ஐயோ, உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க் யூ. குத்தும் போது வலிக்கல? ஏண்டா வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப பார், உன் லவ் கட் ஆயிடுச்சு. அதை விடுங்க, ஒரு ரேட் கட்டு போட்டு அதுவே ஆக்டிவேட் ஆயிரும். இந்த பாருங்க, உங்க ஆளுங்க வந்துட்டாங்க. இப்ப பாருங்க, ஐஸ் பாலா தூக்கி தலையில போடுவாங்க. இந்த குளிரெல்லாம் நம்மளா இருக்க முடியாதுப்பா. நீங்க உங்க ரூட்டா பாருங்க, என் மாடு வேற கோச்சிட்டு போயிருச்சு, நான் போய் அதை தேடுறேன். சிறுமுளை கீழே இறங்கிடுச்சோ. மூக்குத்தி சூப்பர், போய் பாருங்க. என்ன, எங்க நிக்கிறீங்க? கிளாசிக் டைம் ஆச்சுல, வாங்க போலாம். உங்க மூக்குத்தி நல்லா இருக்கு, எங்க வாயில சொல்லணும்னு கோச்சு இங்க வந்து நிக்கிறீங்க. 1.5 வருஷமா உங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல, நாங்க எவ்வளவு கோச்சுக்கிறது? இந்த பாரு பொங்கடி, நம்ம காலேஜ் சேர்ந்த கொஞ்ச நாளையே நீங்க தான் எங்க லைஃப் பார்ட்னர்னு நாங்களும் முடிவு பண்ணிட்டோம், நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்க. முடிவு பண்ண கொஞ்ச நாளையே நாங்க ரெண்டு பேரும் மென்டல் ப்ராப்ளத்துல இருக்கோம். கொஞ்ச நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க, நாங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு பெருந்தன்மையை தானே நடந்துக்கிட்டோம். இதுக்கு மேல எங்களால வெயிட் பண்ண முடியாது. நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் டைம். ஒண்ணு நீங்க சொல்லுங்க, இல்ல நாங்க சொல்றோம். அந்த பசங்க கேக்குறதும் நியாயம் தானம்மா. நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை கேட்காம நாங்க எப்படிமா சொல்றது? நாங்க ஒன்றும் சொல்லல. சரி, இப்ப நிம்மதியா தூங்குங்க. நாளைக்கு காலையில அம்மா நல்ல பதிலா சொல்றேன், சரியா? இன்னைக்குள்ள அந்த பசங்கிட்ட பதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த பசங்கிட்ட ஓகேன்னு சொல்லிடுங்க. தேங்க்ஸ்மா.
இன்னைக்குள்ள பதில் சொல்ல சொன்னீங்கல்ல அங்கே நில்லுங்கடி. கார்த்திக் பிரபு கூட உங்களுக்கு என்னடி பிரச்சனை? ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த பசங்களை கை நீட்டி அடிச்சீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்போ அந்த பசங்க போய் சொல்றாங்கன்னா அப்படியே போட்டேன் பாரு. ஐ லவ் யூ சொன்னா அடிப்பீங்களா? உங்களை கட்டிக்க போற ஐ லவ் யூ சொன்னா என்னடி தப்பு இருக்கு? உங்களுக்கு என்னடி பிரச்சனை? ஒண்ணும் இல்லையே. கல்யாணம் பண்ணிக்க போறோம் கை நீட்டிட்டு ஒண்ணும் இல்லன்ற என்ன சொன்ன? கல்யாணம் பண்ணிக்க போறவனா? ஆமா. என்னடி பெத்த தாயம் கூட பக்கமா போட்டு அடிக்கிறா? நீ பாத்துட்டு நிக்கிற? நீங்க ரெண்டு பேரும் ஓகே சொன்னா அந்த பசங்களை இந்த வீட்டு மருமகனா ஏத்துட்டோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இங்க பாரு, இவன் தான் மாப்பிள்ள, அவன் தான் மாப்பிள்ள, இவனை தான் கட்டிக்கணும், அவனை தான் கட்டிக்கணும்னு நடுவில் ஏதாவது புரோக்கர் வேலை பார்த்த அக்கா. அக்கா அஜயோ, அக்கா என்ன காச்சு? அக்கா அக்கா என்ன கா அந்த கத்து கத்து என்ன காச்சு? என்கிட்ட சொல்லுக்கா, என்ன காச்சு சொல்லுங்க. என்ன தேடி சொல்லுவேண்டா? அவளுங்கள கல்யாணம் பண்ணிக்க சொன்னா அதுக்கு போய் நானே அழியில அடிச்சுட்டாளுங்கடா ரெண்டு பேரும் சேர்ந்து. பொட்டு புள்ளிகளை பெத்து வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது அம்மாவோட கடமை. அத சொன்னதுக்கு அடிச்சிட்டாங்களா? அவளுங்கள போய் என்னன்னு கேளுடா. இப்ப கேக்குற பாருங்க அவளுங்கள. என்ன பசங்கம்மா நீங்க? பேய் மாதிரி முடிய விரிச்சு போட்டு உட்காந்துக்கிறீங்க. முடிய கட்டுங்கம்மா, முடிய கட்டுங்கம்மா. ஒரே நேரத்தில்
இடத்துல ரெண்டு பேர் மேல பேயிருக்குதே, அது ரெட்டை பேயா இருக்குமோ? ஐயோ, ஏதாவது பண்ணுடா அக்கா. சூன்யவாதி காஞ்சனா. எனக்கு பயமா இருக்குக்கா, பேய் ஒரு பேரு காஞ்சனாக்கா. அக்கா, காஞ்சனாக்கா வந்துட்டாங்கக்கா, வாங்கக்கா. நீங்க உள்ள போங்க. பட்டு காத்து கூட இல்ல, மரம் தன்னால முடிஞ்சு விழுது. காஞ்சனா வந்திருக்குன்னு நான் காட்டுறேன்ல, நானும் வந்திருக்குன்னு அது காட்டுது. அது என்ன பேய் தான் இதுக்குள்ள அவுள் பொறி எல்லாம் இருக்கு, பயப்படாம ஒவ்வொரு புடியா மேலத்துக்கு போடு. எங்க கூட எல்லாமே சாப்பாடுல இருக்கும், புரியுதா? பேய் பீரு பிராந்தி விஸ்கி கேக்குன்னு கூட கேள்விப்பட்டிருக்கிறேன், பிரியாணி கேக்குன்னு கூட கேள்விப்பட்டிருக்கிறேன். கேவலம் 10 ரூபா பொறிய பேய் கேக்குது. காஞ்சனா, நீ எங்கேயோ என்ன மாட்டி கூட பாக்குறேன். கொண்டு கொண்டு போய் சுடுகாட்டுல போடும் போது அது நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அங்க கூட பொறி போடுறோம். அப்படிதான் இதுவும், நீ ஒழுங்கா போடு. போடலன்னா அது ஒன்ன போட்டுடும். என்ன போட்டுடுமா? ஒன்னு பேய்க்கு பொறி போட சொல்றீங்க, இல்லன்னா பேய கல்லுல இறங்கி கிணத்துல போட சொல்றீங்க. ஐயோ, ஒருவேளை கல்லு குடும்ப பேய இருக்குவாங்க, நமக்கு எதுக்கு சொல்றது? செய்வோம் போல நினைக்குது அம்மா. என்னோட யோஞ்சுது, திரும்பி பார்க்காத வர சொன்னாங்க, நம்ம வேற பார்த்துட்டோம், என்ன நடக்குன்னு தெரியலையே. போயிடுச்சு நினைச்சேடா, திரும்பி அவளுக்குள்ள வந்துருச்சு, என்ன பண்ண? இது என்னுடைய மந்திர சக்திக்கு கட்டுப்பாடு இல்ல. அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு கூட்டிட்டு போங்க. மொத்தத்தில் உங்க கேள்விக்கு பதில் அங்கதான் இருக்கு. Thank you.
என்ன நடந்தது? எவ்வளவு தூரம் ஓடினாலும் அவ்வளவு தூரம் அண்ணன் துரத்தி வருவாருன்னு சொன்னல்ல? கேட்டியா? கேட்டியா? இதுதானே நான் முன்னாடியே சொன்னேன். இதை நீ திரும்பி சொல்லிட்டு என்ன அடிக்கலாம்? நான் தானே உங்களை அடிக்கணும், நீங்களும் ஆச்சுக்கிறீங்க. அண்ணே, இது உங்களுக்கு தேவையான விஷயம். போனே எம்எல்ஏ கை வச்சுல போறா. கையடியா, பொழைக்க வந்த இடத்துல பொழைப்ப பாக்காம நீயும் தம்பிகளும் எப்ப பார்த்தாலும் தகராறு பண்ணிட்டு இருப்பீங்களா? தலைவரே, நான் எங்க தகராறு பண்றேன்? இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்தா என் தம்பிங்க பல்ல உடைச்சாங்க. தலைவரே, என்னது பல்ல உடைச்சிட்டாங்களா? என்னையா சொல்ற? தலைவரே, நாங்க ஸ்வீட்டு தான் கொடுத்தோம். ஆமா தலைவரே, நாங்க ஸ்வீட் மட்டும் தான் கொடுத்தோம். ஏப்பா, பசங்க ஸ்வீட் கொடுத்தேங்கிறாங்க, நீ பல்ல உடைச்சிட்டேங்கிற, என்னதான் நடந்துச்சு? அண்ணா என்னங்க, இந்த ரெண்டு நம்பருக்கும் 50 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிடுங்க. இந்தா, வாட்ஸ் அண்ணே. ஏன் பேரை சொன்னாதான் ரீசார்ஜ் பண்ணுவீங்களா? ஆமா. மளிகை கடையில உட்காந்து ரீசார்ஜ் பண்ற மங்கிங்களுக்கு கொழுப்பு பாத்தியா? ரவி ரமேஷ், தட்ஸ் இட். வெரி வில்லேஜ் புவர் நேம். ரவி ரமேஷ். இந்த லெட்டர் அந்த பொண்ணுகிட்ட கொடு. எது? லெட்டர் பொண்ணுகிட்டயா? எதுக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ கொடு, அவங்களுக்கு தெரியும். யாருன்னு கிட்ட என்ன சொல்றது? நீ சொல்லு. மிஸ் கால் மணி மணி மணின்னு. மிஸ் கால் மணி மணி மணி. இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் தெரியும். இப்போ குடிப்போ. கோ மேன் கோ. நம்ம கையில லெட்டர் பேக்ல இருக்கு. நம்ம ஆளுங்களுக்கே கொடுக்க. ஹே, ஏன் இவ்வளவு நேரம்? என்னது? தெரியல. அந்த மிஸ் கால் மணியோ முனியோ கொடுத்தாங்க. மிஸ் கால் மணி முனியா? ம் ம். ஓஹோ, நைட் 9 மணிக்கு மேல ரெகுலரா ரெண்டு மிஸ் கால்ஸ் வரும். அது இந்த முனியும் சனியும் தானா? அது என்ன எலவோ. அண்ணா, இது 2 வருஷமால வருது. நான் திருப்பி கால் பண்ணா அவங்க எடுக்கவே மாட்டாங்க. இப்போ எதுக்கு இந்த லெட்டர் கொடுத்துருக்காங்க? அது எனக்கு எப்படி தெரியும்? பிரிச்சா தானே தெரியும். பாரு, லெட்டர் படி. உங்கள் இருவரில் எங்கள் இருவரை உங்கள் விருப்பப்படி தேர்வு செய்து கொள்ளலாம். இப்படிக்கு மிஸ்டு கால் மணி, மிஸ்டு கால் மொழி. எதுக்கு சிரிக்கிற? கொடு. ஏய், சிரிக்காதா. ஏய், நீ என்ன செய்வியோ அதை செய்டா. இப்போ என்ன பண்ணு? உனக்கு தெரியாத என்ன பண்ணுன்னு? ஏ ப்ரோ, இது லவ்வர்ஸ் பிளேஸ் ஆச்சே, எதுக்கு எங்க கூட உட்கார வச்சிருக்கீங்க? பூங்கடிக்கும் மலர் கொடிக்கும் லவ் லெட்டர் கொடுத்தீங்களா? யா யா யா, பியூட்டிஃபுல். அதான் அவங்க கமர் கட்டு கொடுத்துருக்காங்க. ஓ வாவ், கமர் கட்டு. வெரி நைஸ், வெட் ஃபேன்டாஸ்டிக். அப்புறம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடுங்க. கமான் கமான், உங்க காதல் கொஞ்சம் டெஸ்ட் இது, சீக்கிரம் சாப்பிடுங்க. காதல் குத்தம் ஆயிரும். காதல் குத்தமா? சாமி குத்த ஆற மாதிரி போட்டி நிறுத்தினா காதல் குத்தம் ஆயிடும். பங்களா மாதிரி ஒரு மூஞ்சி எங்க
சங்க ஆளுங்களுக்கு எங்கள்டே லவ் லெட்டர் கொடுக்க சொல்றீங்களா? இதுல 2 வருஷம் மிஸ் கால் வேற. இப்ப சொல்லுங்க, நாங்களா பல்ல உடைச்சோம்? சேச்சே, நீங்க இல்லப்பா. கமர் கட்டு சின்னதா இருந்தாலும் ஸ்ட்ராங் ஆனதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பக்குவமா சாப்பிட தெரியாம உன் தம்பிங்க பல்ல உடைச்சுக்கிட்டாங்க. அதுக்கு இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க? போயா, பேசாம தம்பிகளை கூட்டிட்டு போ. சரி தலைவர. எந்திரா, ரெண்டு கோமாளிகளும் தெரியாம லவ் லெட்டர் கொடுத்ததுனாலதான் ஸ்வீட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். பூங்கொடியும் மலர்கொடியும் எங்க ஆளுங்க தெரிஞ்சு லவ் லெட்டர் கொடுத்துருந்தீங்க, கொன்றுப்போம். பூங்குடி, நாம ஜோசியம் பாப்போமா? வேண்டாம். ஏய், ரெண்டு பேரும் ஒவ்வொரு கிளாஸ்லயும் முக்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க. உங்க ரெண்டு பேரும் 12வது கூட்டு வரதுக்குல நாங்க பட்ட அவஸ்தை எங்களுக்கு தான தெரியும். இப்போ நீ என்ன சொல்ல வர? அதாவது இது வரைக்கும் எக்ஸாம் பேப்பர் திருத்தின எல்லா வாத்தியாரையும் எங்களுக்கு தெரியும். ஆனா 12வது பேப்பரை திருத்த போறது யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால தெரியாத விஷயத்தை நம்ம ஜோசியிட்ட தான கேட்டு தெரிஞ்சுக்கணும். பாக்கலாம். அண்ணே, அண்ணே, அதே மாதிரி இந்த நூலை தொடரவங்க யாரா இருந்தாலும் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவாங்க. நீங்களும் தொடுங்க, பெரிய ஆளா வருவீங்க. இந்த அங்கம்மா போடுங்க. உன் பேர் என்ன? மலர்கொடி. ஆத்தா, மலர்கொடிங்கிற பேருக்கு ஒரு நல்ல தெய்வத்தை காட்டு. போடுதாயி. பேரலட்சுமி வந்திருக்கு. உலகத்தையமைக்கு தன் வசமாக்கி கொள்ளும் ஜெகஜால கில்லாடி குபேரலட்சுமி வந்திருக்குதுமா. நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும், என்ன நினைத்தாலும் நடக்கும். படிப்பு? படிப்பு ஜெயம். வாழ்க்கை? வாழ்க்கை பிரகாசமா இருக்கு. வாழ்க்கையை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். டீட்டெயிலாவா? மலர்கொடி என்ற பெண்ணுக்கு வடக்கில் இருந்தோ தெற்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ மாப்பிளை வரப்போவதில்லை, கிழக்கே இருந்துதான் வருகிறார். அவருடைய பெயர் எல்லாரையும் கவரக்கூடிய கவர்ச்சிகரமான பெயராக இருக்கும். அந்த பேர்ல ரமேஷ் ஏதாவது இருக்குமா? சாச்சா, அதெல்லாம் லோக்கல் பேர் தம்பி. அவர் கோட்டு சூட்டு போட்ட கோடீஸ்வர மாப்பிளையாகவும் இருப்பார். ஏன் அந்த குலவரி? சரி, அதை விடுங்க. அந்த பொண்ணு உன் பேர் என்னம்மா? பூங்கொடி. பூங்கொடி போடுமா. உன் தெய்வத்தை காட்டு. மறுபடியும் போனமா? என்ன ஆச்சரியம், அக்காவுக்கு வந்தா அதே குபேரலட்சுமி தான் தங்கச்சிக்கு வந்திருக்கு. அக்காவுக்கு சொன்ன அத்தனையும் உனக்கும் பொருந்தும். அப்போ மாப்பிள்ள வடக்குல இருந்தோ தெற்குல இருந்தோ மேற்குல இருந்தோ வரப்போறது இல்லை. இல்லை இல்லை இல்லை, கிழக்குல இருந்தா வர போறான். ஆமா, கிழக்கு இருந்து தான் வர்றான். அதுக்கு நீங்க டைரக்டாவே கிழக்குன்னு சொல்லிருக்கலாம்ல. என்ன தம்பி பண்றது, பழக்க தோசை. ரொம்ப பழகிட்டீங்க. மாப்பிள்ள அழகான பணக்காரன் தானே, அவளுக்கு வருவான். ஆமா, ரொம்ப அழகா பிரமாதமா இருப்பான். நான் கருணாக்கு சொன்னா பழிக்கும். அப்படியா? ஆமா ஆமா. காணிக்க வைங்க தம்பி, காணிக்க. காணிக்கையா? ஆமா. கீழே குனிஞ்சு பாருங்க. எங்க? கீழே குனிஞ்சு பாருங்க. கீழே குபேரன் தான் கொடுப்பாரு. கேட்டுக்கோங்கடி, நல்ல அழகான பணக்கார மாப்பிள்ளைய அவனே கட்டி வைப்பான். கட்டிக்கோங்க.
டேய் இன்னொரு வாட்டி உன்ன இந்த ஏரியால பார்த்தேன் அப்படியே உன் சொட்ட மாட்டே பிடிச்சு தசுக்கு வாடுறேன் இவன்ட்ட போயிடு போடா போடி யாதா ஃபுல் புள்ளையாரு நல்லா வேண்டிக்கோங்க பிள்ளையாரப்பா ப்ளீஸ் பிளஸ் 2ல நான் நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணனும் அவர்ட்ட சொல்லிட்டீல பாஸ் ஆயிடுவா வா வா நீ வேண்டிக்கோ பிள்ளையாரப்பா நானும் நல்ல மார்க் வாங்கி பிளஸ் 2 பாஸ் பண்ணனும் சரி பாஸ் பண்ணியாச்சு வா டேய் நீங்களும் வேண்டிக்கோங்கடா பிள்ளையாரப்பா யால் பூங்குடி பாஸ் ஆயினோ பிள்ளையாரப்பா யால் மலர்குடியும் பாஸ் பண்ணிடணும்
ஏய் என்னடா நீங்க இப்படி வேண்டிக்கிறீங்க? பாஸ் பண்றது உங்க ரெண்டு பேரும் தான் கஷ்டம், எங்களுக்கு இல்ல. அதனால தான் நாங்க ரெண்டு பேரும் உங்க பேரை சொல்லி வேண்டிக்கிட்டோம். டேய் போடா போ. ஹலோ வேண்டிக்கிட்டோமேன்னு விட்டுறாம ரெண்டு பேரும் நல்லா பயத்தோட படிங்க. இப்படியே உங்க கூட ஜோடி போட்டு டூர் சுத்திட்டு இருந்தா அப்புறம் நாங்க எப்படி படிக்கிறது? ஏய் ரெண்டு பேரும் என்ன சொல்ல வரீங்க? எக்ஸாம் முடியற வரைக்கும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம பேசாம தனித்தனியா படிப்போம். ஆமா அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல எங்களால பாஸ் பண்ண முடியும். என்னடி ரெண்டு பேரும் விளையாடுறீங்களா? ஒத்த நாள் பக்கல்னாலே உசுறு போயிடும், இதுல பத்து நாளா? அப்படியே போட்டுன்னு வச்சுக்கீங்க. அப்போ நாங்க ஃபெயில் ஆனா பரவாயில்லையா? எங்கள்கிட்ட பேசாம இருந்தா மட்டும் ஸ்டேட் பஸ் வந்து தினத்தந்தில பத்து ரூபாய் பரிசு வாங்குறீங்களா? ரெண்டு மக்கு மக்குங்க. ஏன் பொங்குடி இதுக்கு போய் அழற? எங்க அம்மா தான் எங்களுக்கு படிப்பு வரலன்னு மக்கன் சொல்றாங்க, இப்ப நீங்களும் சொல்றீங்களா? உங்க அம்மா அம்மா உன மக்கன் சொல்றாங்க? ஆமா ஒண்ணுமே இல்லாத பசங்க உங்க கூட தான் படிக்கிறாங்க, உங்களை விட அதிக மார்க் வாங்குறாங்க. நீங்க ஒரு முறையாவது அவங்களை விட ஒரு மார்க்காவது எக்ஸ்ட்ராவா எடுத்து காட்டுங்கன்னு சொல்லி எங்களை மக்கன்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாம்லயாவது உங்களுக்கு ஈக்குவலா மார்க் வாங்க ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா நீங்க விட மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ்டா பத்து நாள் தானே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. சரி ஓகே. கண்ணத்தோட முதல்ல அழாத ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த எக்ஸாம்ல எங்களோட அதிகமான மார்க் எடுத்து நீங்க பாஸ் பண்ணுவீங்க. பண்றீங்க எப்படி? அதான் பிள்ளையார்ட்ட சொல்லிட்டோம்ல, இனிமே அவர் பார்த்துப்பாரு. நிஜமாவா? அட்லீஸ்ட் ஒரே ஒரு ஃபோன். நோ நோ நோ. அட்லீஸ்ட் ஒரு மெசேஜ். நோ நோ. இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் தெரியல. இப்போ ஒரு மெசேஜ் கொடுத்து பே பண்ணு. சரி. என்னாச்சு பா? அப்பா அப்பா. ஒண்ணுல 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 பா. நீ படி. அப்பா நீ படி பா படி. பார்த்து வர வேண்டியதுதானப்பா. அது பார்வ சரியில்லைனா பார்த்து வந்தாலும் பிரயோஜனம் இல்லைப்பா. டாக்டர் வேற சீக்கிரம் கண்ணை உரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போதான் கொஞ்ச நாளைக்கு பார்வை நல்லா தெரியுமா? அதுக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவாகாமே நாம எங்கே போகிறது? அது ஏதோ அந்த கவர்மெண்ட்ல கேம்ப் போடுவாங்களாமே, அப்போ பார்த்துக்கலாம். இந்த பப்பால் சாப்பிட. என்னங்க புக்கு நினைஞ்சிருக்கு? அது ஒன்றும் இல்லைம்மா, கை தவறி. தவறு விடக்கூடாதுப்பா, வாழ்க்கையில் படிப்பு தான் பெரிய சந்தர்ப்பம். நல்ல படி, இந்த குடும்பமே உன்னதான் நம்பியிருக்கு. உன்னால் எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குப்பா, நீ நல்லா படிப்ப. ஏமா புள்ளை எதுக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு? புள்ளை படிக்கட்டும், நீ வா. சரிங்க. நீ படி ராஜா, நல்லா படிச்சிடலாம். ஏன்பா மணி 11 ஆகுது, இந்த நேரத்துல இந்த போன்ல என்ன நோண்டிட்டு இருக்க? கேம் விளையாடுறேம்மா. கேம் விளையாடுறியா படிக்கிற நேரத்துலயா? மா படிக்கிறது இவ்வளவு கஷ்டம் தெரியுமாமா? படிக்கிறப்ப இவ்வளவு டென்ஷனா இருக்கும் தெரியுமா உனக்கு? என்னமோப்பா, நீ நல்லா படிச்சினா இந்த ஊரு இல்லனா பாட்டி ஊரு தான், நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. புரிஞ்சுதா? நான் போய் படுக்கிறேன். ஒரு மெசேஜ் கொடுத்துருப்பேன். Thank you.
கோபத்து பாரு. எழுதாம விட்டோம். அப்படியே வெள்ளக்காரன் கண்டுபிடிச்ச பேப்பர் இதுக்கு யூஸ் ஆகுது. டிஃபன் பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லி சாம்பாரா குடு. இட்லிக்கும் பஜ்ஜிக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். மதியம் சாப்பிடுங்க. காலைல சாப்பிட்ற இட்லியும் மதியத்துக்கு கொடுத்தன்றாங்க உங்க அம்மா. வெளியில வந்து படிச்சு பாஸ் பண்ணி சீக்கிரம் காலேஜ் வர வழியை பாருங்க. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இந்த மூஞ்சி கோயம்பூர் மார்க்கில பார்த்த மாதிரி இருக்கு. கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அவசகணமா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. ஏய் இந்த காலேஜ்ல படிக்கிற ஏதாவது ஒரு அல்ல கையா இருப்பான்டா. ஹலோ நீங்க கிளம்புங்க. கோவிந்தா கோவிந்தா. தம்பி தம்பி எந்திரிப்பா. அட எந்திரிப்பா எந்திரி தம்பி தம்பி. இது கோயில் இல்லப்பா காலேஜ். காலேஜ் தான் நான் கோயிலா நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உன்னை தூக்கி விட்டுறதே தப்புன்னு நினைக்கிறேன். Very good morning to all of you. நீங்க இந்த காலேஜை செலக்ட் பண்ணதுக்கு என் சார்பிலும் இந்த நிர்வாகத்தின் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க எல்லாம் வெவ்வேறு ஊர்ல இருந்து இங்க படிக்க வந்திருக்கீங்க. அரியர் என்ற வார்த்தையை உங்க அகராதியில இருந்து தூக்கி போட்டுட்டு நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போனீங்கன்னா உங்க லைஃபும் நல்லா இருக்கும், காலேஜுக்கும் நல்ல பேர் கிடைக்கும். டேய் என்னடா நீ காலேஜ் நல்ல பேர் கிடைக்க நாம என்ன படிக்கணும்? அரியரே வேணாங்கறாங்க. சும்மா அரியர் இல்லாம காலேஜா? ஓகே ஸ்டூடண்ட்ஸ், I don't want to bother you and bore you at the first day itself. Be relaxed, be happy. Introduce yourself to your friends. All the best. Hi friends, I'm Karthik. This is my friend. I'm Prabhu. நாங்க ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியாம அவன் எந்த விஷயமும் பண்ண மாட்டான், அவனுக்கு தெரியாம நான் எந்த விஷயமும் பண்ண மாட்டேன். அதே போல இவன் அப்பாவும் என் அப்பாவும் திக் ஃப்ரெண்ட்ஸ். அநேகமா நீங்க வந்த எல்லா ரோடுமே இவன் அப்பா போட்ட ரோடா தான் இருக்கும். பார்க்க ஸ்டைலா இருக்கமே ஃபெயில் ஆகாம வந்திருப்போம் நினைச்சுக்காதீங்க. பிளஸ் டூவே ரொம்ப போராடி தான் பாஸ் பண்ணோம். ஆமா ஆமா. உங்க பேரு? என் பேரு
பூங்கொடி. பூங்கொடியா? நீங்க? என் பேரு மலர்கொடி. மலர்கொடி? நாங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். அக்கா தங்கச்சியா? ஃபென்டாஸ்டிக். யார் அக்கா, யார் தங்கச்சி? நான் அக்கா, தங்கச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாரும் படிக்க வந்திருக்கோம், நல்லா படிப்போம். கூடவே நம்ம கிட்ட இருக்கிற நல்லதை கெட்டதை ஷேர் பண்ணிப்போம். நல்லது கெட்டதுன்னா லவ் தானே சொன்னேன்? ஆமாம், அதில் நல்லதே இல்லையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபோர் இயர்ஸ் இந்த காலேஜில் தான் நம்ம குப்பை கொட்ட போகிறோம். இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு ஒரு விஷயத்துலேருந்து தான் பிரச்சனை கிளம்பும், அது லவ். ஆமாம், அந்த லவ்வில் தான் பிரச்சனையே வரும். யார் யார் லவ் பண்ணுறீங்க, யார் யார் லவ் பண்ணலன்னு யாருக்குமே தெரியாது. யார் யார் லவ் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்க இல்லைன்னு தெரிஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். கரெக்டு, அடையாளம் தெரிஞ்ச ஆளந்தா ஹாய் சொல்லிட்டு போயிடலாம். தெரியாமல் ஐ லவ்னு சொல்லிட்டு கடைசியில் நான் தான் வாழ்னு ஒரு மாதம் வந்து நிற்பான். எதுக்கு நம்மளுக்கு வம்பு? ஹே சூப்பர் அம்மாச்சான், சூப்பரா. சரி, லவ் பண்ணுறவங்க எல்லாரையும் ஒரு டீமாக பிரித்து விட்டுரும், நீங்கள் தனியாக இருங்க. லவ் பண்ணாத நாமெல்லாம் ஒரு டீமாக இருந்து என்ஜாய் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் பண்ணுறவங்களாம் கை தூக்குங்க. பிரபு, பூங்கொடி, பிபி, பாயிண்ட் டு பாயிண்ட், எப்படி இருக்கு? அப்போ கார்த்திக் மலர்கொடி நல்லா மேட்ச் ஆகுதுல. நீங்க அதே மாதிரி நீங்க எவ்வளவு சாப்பிட்டாலும் நாங்க தான் பே பண்ண போறோம். சோ பூச்ச படமா சாப்பிடுங்க. அப்ப பார்சல் உண்டா? டேய் பல்லோட பண்டா, உடஞ்சாலும் பர்கர் சாப்பிடலாம், குடு. டேய் சரி சரி குடு, ஒட்டக மாதிரி வயித்துலயே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ரெமோக்கு 10 பர்கர் நல்லா சாப்பிடுங்க. இங்க நான் பாக்குறேன், அங்க ஊட்டி விடுறா. டேய் பஜ்ஜி அது பிச்சு பிச்சு வச்சிருக்க. இது பர்கர், இத முழுசா எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும். அத கொடு, இத சாப்பிடு. இந்தாங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. எல்லாரும் சாப்பிட்டாங்க, நீதான் கடைசி, சாப்பிடு. Thank you.
தட்டு. அட பாவியலா, பர்க்கர் வாங்கி கொடுத்து கொல்ல பாத்தீங்களா? யாரு குண்டா அண்ணா யாரா பதில் சொல்றது? பாரு கார்த்தி, லவ் பண்ணாதவங்க மட்டும் தான் இந்த டீம்ல இருக்காங்க. ஆமா, லவ் பண்றவங்க யாரும் போய் சொல்லிட்டு இந்த டீம்ல இல்லையே. ஏய், என்ன சந்தேகம்? இந்த டீம்ல இருக்க எல்லாரும் லவ் பண்ணாதவங்க தான். உட்கார்ந்து சாப்பிடு. அப்போ இவன் ஆளுன்னு சொன்னது யாரே? அதுவா? அவன் ஆளுன்னு சொன்னது உன்னை தான் சொன்னான். ஓ அப்படியா, சாரி. ஜி ஓகே. 10,000 இருக்கு. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. எடுக்கிறாங்களா பாரு. சொல்லு போங்குடி, நாங்கள் காலேஜ் வெளில தான் நிற்கிறோம். குடு 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 குடு. ஏ ஆமாம், இங்கே தான் நிற்கிறோம். நீங்கள் ஒன்றும் அங்கே நிற்க வேண்டாம். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்க செருப்பு கடைக்கிட்டு போய் நில்லுங்க. ஐயோ, சொல்றது கேளுங்க. அங்கே போய் நில்லுங்கண்ணா, நில்லுங்க. சரி சரி. ச்சே, வாடா போவோம். என்னாச்சு? வா. எதுக்கு செருப்பு கடை கட்டி நிக்க சொன்னாங்க? தெரியலையே. எதுவும் காரணம் இல்லாம சொல்ல மாட்டாங்க. யார் போன்ல? கால் வந்துகிட்டே இருக்கு, எடுத்து பேச வேண்டியதுதானே? அது எங்க கூட பிடிச்ச பொண்ணு. அவ ஒரு வேஸ்ட். போன் எடுத்தனா ஹாஃப் an hour-க்கு பிளேடு போட்டுட்டே இருப்பா. ஹலோ ஹலோ, நாங்கள் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கோம், அப்புறம் கால் பண்ணுறோம். நீங்கள் ஏன் எப்போ பார்த்தாலும் லூசு மாதிரி இருக்கீங்க? ம், நீங்கள் வந்தானிக்கே ஒருவேளை ஃபுட்டுக்கு 10,000 ரூபா செலவு பண்ணுறீங்க. ஓ, 10,000 ரூபாய்க்கு லூசுனா? மாதம் மாதம் ஆளுக்கு நாங்கள் 50,000 ரூபா செலவு பண்ணுறோமே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ம், ஐயோ 50,000-ஆ? ம், அப்போ 1.5 லட்சம்னு சொல்லுவோம். அப்போ 1 லட்சம் செலவு பண்ணா 3/4 லட்சம். சரி, இந்த கிஃப்ட் பாக்ஸை வாங்கிக்கிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் முழு லூசாவே வச்சுக்கோங்க. கிஃப்டா? எதுக்கு கிஃப்ட்? ம், வாங்கிக்கோங்க மலை. இது உனக்கு. அதான் எதுக்கு? குடி சொல்கிறேன். ம், சொல்கிறோம். ஜூலை 7th மலர் கொடிக்கு பர்த்டே, ஜூலை 20th பூங்கொடி பர்த்டே. இது எப்படி உங்களுக்கு தெரியும்? பிடிச்சவங்கள பத்தி தெரிஞ்சுக்க ஒரு செகண்ட் போதும். ஃபேஸ்புக்கில் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் எங்கள்தான் தான் இருக்கணும்னு அதான் அட்வான்ஸாக கொடுத்தோம். தம்பி, காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க, யாருக்காக வெயிட் பண்ணுறீங்க நீங்கள்? எங்கள் ஆளுங்க உள்ளதான் இருக்காங்க, இன்னும் வெளியில் வரல. 10 வருஷமா இங்கே தான் வேலை பார்க்குறேன். எல்லாரும் எப்போ வருவாங்க, எப்போ போவாங்கன்னு எனக்கு தெரியும். இல்லைண்ணா, ஏதோ ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொன்னாங்க. எல்லா பொண்ணுங்களும் இப்படி சொல்லித்தான் ஊரையே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதை ஏதோ உனட்டையும் சொல்லியிருக்காங்க. போய் பொழைக்கிற வழியை பாருங்க. என்னப்பா பார்க்குறீங்க? அதான் சொல்லிட்டேல்ல, அப்புறம் நின்றுட்டு இருக்கீங்க. போப்பா. ஃபோன் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? நான் என் மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். நீனும் பண்ணலையா? சரி கொடு, நான் பேசுகிறேன். ஹலோ ஹலோ, நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம், நீங்கள் முதல்ல அங்கேருந்து போயிடுங்க. என்னது, கிளம்பி போயிட்டீங்களா? உங்களுக்காக நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன வீட்டுக்கு போயிட்டுறீங்க? ஏய், என்ன விளையாடுறீங்களா? ஏய், எப்படி போனீங்க? யாரையும் கூட்டு போனது? நாங்கள் எப்படியோ வந்தோம். அது எதுக்கும். ஹலோ, நாளையிலேருந்து அம்மா பஸ் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நீங்கள் வர வேண்டாம். நைட் நானே கால் பண்ணுறேன். அப்போ ஏய், ஹலோ, என்னடா? ஏய், கட் பண்ணிட்டாங்களா? கட் பண்ணிட்டாங்களா? ம், போலாம். நீங்கள் டயல் செய்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீ வாடா, வா. ஏய் அம்மா, ஏய் ஏய், என்ன தண்ணி மார்க்கறீங்க? அம்மா, ஏய் காடு, அம்மா, ஏய் காடு, ஏய் நீ காடு. வாடிச்ச தங்க கொலுசு யாரை கொடுத்தா? காலேஜ் ஃப்ரெண்ட் மா. காலேஜ் ஃப்ரெண்டா? ஏண்டி, இனி காலைல தானே காலேஜ் போனீங்க, அதுக்குள்ள தங்க கொலுசு கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்டா? ஐயோ அம்மா, கார்த்திக் பிரபுன் ரெண்டு பேர், அவங்க அப்பா கூட ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன், அவர் பேர் கூட ஏதோ சொன்னாங்களே. அருணை கன்ஸ்ட்ரக்ஷன், சிவசாமி அண்ட் மாடசாமி. ஆமா ஆமா, அவங்களே தான். ஐயோ 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 ஐயோ, அவங்க எவ்வளவு பெரிய இடம்,
இந்த திருவண்ணாமலை பாதி சொத்து அவங்களுக்கு தாண்டி. என்னமா சொல்ற? இந்த காலத்துல பணக்கார வீட்டு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்டி. அவங்க நினைச்சா தங்க கொலுசுன்னா தங்கத்தாலேயே தார் ரோடு போடுவாங்க. பார்த்து நடந்துக்குங்கடி, ரொம்ப பெரிய இடம். என்னடா நைட்டு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாலுங்க ஃபோனே பண்ணல. இரு நான் ட்ரை பண்ணுறேன். ஹாய் மலர்கொடி. ஹலோ கார்த்திக். கிஃப்ட்டை பார்த்தீங்களா? இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட் எதுக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நீங்கள் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் வேறொருவரின் தொடர்பில் இருக்கிறார். ஏண்டா என்னடா, இரு நான் ட்ரை பண்றேன். ஹாய் பொங்கலி. ஹாய் பிரபு. கிஃப்ட்டை பார்த்தீங்களா? ரொம்ப சூப்பராக இருந்தது. நிஜமாவா? அம்மா கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாரி பிரபு, உங்களை நாங்கள் லூஸு அரலூசுன்னு திட்டோம். ஆமாண்டா, லூஸ் ஆகிட்டோம் நினைக்கிறேன். டேய் வாடா, அவங்க வீட்டுக்கு போய் பார்ப்போம். டேய் டேய், வேணா சொன்னா கேளு. ஏற்கனவே நம்ம ரெண்டு பேர் வீட்டில் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில் இதுவரை தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். வேணா பொறுமையா பாத்துக்கலாம். சரி. ஏ போங்கப்பா. ஏ எங்க கூடாதுப்பா, பிரின்சிபால் பார்த்தா என்ன திட்டுவாரு. போங்கப்பா சொல்றேல்ல, போங்கப்பா. நாலு நாள் ஆச்சு, வீட்டுக்கு போனாலும் பார்க்க முடியல, காலேஜுக்கு போனாலும் பார்க்க முடியல. எங்க இருந்து வராளுங்க, எப்படி போறாளுங்கனே தெரியலடா. பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமாண்டா, எங்கேயோ தப்பு நடக்குது. என் உள் மனசு சொல்லுது, நாளைக்கு அவங்களை எப்படியாவது பார்த்தானுடா. போ 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 போ. போனா போது சின்ன பசங்க பார்த்தா பொண்ணுகள தரார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா போயிருங்க இங்க இருந்து. போங்களா. ஐயோ ஐயோ ஐயோ. ஹே, ரொம்ப டென்ஷனா இருக்கு. பாத்துக்கலாமா? ரொம்ப நாள் பழகிட்டோம். அவங்கள எப்படி ஃபேஸ் பண்றது? இதே நம்ம லைஃப், நாம தான் முடிவெடுக்கணும். இந்த உலகமே பெட்டர்மெண்ட் தேடி தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு நாம மட்டும் விதி விலக்கு இல்லை. வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளாம் நண்பர்கள் ஆயிட்டோம். இனிமே நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்கடி ஃபோன்ல பேசணும்னு தோணும். ஆனா எல்லார் மொபைல்லையும் பேலன்ஸ் இருக்குமான்னு தெரியாது. அதனால தான் நம்ம எல்லாருக்கும் சியூஜி கனெக்ஷன்ல சிம் கார்டு வாங்கியிருக்கோம். இதில் எப்போ வேணாலும் எவ்வளோ வேணாலும் நமக்குள்ள ஃப்ரீயாக பேசிக்கலாம். சூப்பர். இதை தான் எதிர்பார்த்தேன். ஆமாம் 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 ஆமாம். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். கொன்றுவேன், உட்காரா. டேய், இனிமே அவங்ககிட்டயும் 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிட்டு 150 ரூபாய் அழு வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் பழைய சிம்மெல்லாம் தூக்கி போட்டு இந்த புது சிம்மை யூஸ் பண்ணுங்க. இந்த மலர் குடி வாங்கிக்க. மாத்திக்க. இந்தா அப்படியே பாஸ் பண்ண. இந்தாடா. Oh!
கிளம்புங்க. என்னடா பெரிய காதல் காதல், ஒரு நாள் உங்க கூட படுத்து எந்திரிச்சா போதும்.
அந்த காதல் காணாம போயிடும். அவ்வளவுதான் ஆம்பளை காதல். இவ்வளவே பத்து வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரெண்டு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் பிடிக்காம போயிடுது. ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் ஆளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பத்து வருஷ காதலே காணாம போகுது. இது யதார்த்தம். இது யதார்த்தம் இல்லடி, ஏமாத்துறது. நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. உங்களை லவ் பண்ணது உண்மை, இப்போ இல்லைன்னு சொல்றதும் உண்மை. இனிமேல எங்க பின்னாடி வர்றது, போன் பண்றது, மெசேஜ் பண்றது, அங்க நிக்கிறது, இங்க நிக்கிறது, ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது சொல்லி அனுப்புறது, பஞ்சாயத்து கூட்டுறது, இப்படி ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்புறம் நாங்க என்ன பண்ணோம்னு எங்களுக்கே தெரியாது. குட் பை. போங்கடி, நீங்களும் உங்க காதலும். என் காதல் பிச்சு கிச்சே அம்போன்னு விட்டுடுச்சே அலமாத்தி பறந்துடுச்சே. என் காதல் பிச்சி கிச்சி வெறுங்கோ பத்தி கிச்சி அம்போன்னு விட்டுடுச்சு அலமாத்தி பறந்துடுச்சு. மாமு மாமு ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறது. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறது. பேச்சு மூச்சு நின்னு போச்சு பேரிடி ஆகிடுச்சு. பத்திக்கிட்டு எரியுறேன்னு நான் மட்டும் தீ குச்சி. மாமு கே மாமு மாமு கே மாமு ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. காதல் பொய்யாக மெய்யாக எரிந்தேனே. பொய் காதல் மெய்யாக நான் என்ன செய்வேனே. விடிஞ்சதுமே கலையும் பஃபோனிவ வேஷம் சிரிச்சதுமே நடிச்சதுமே மாறி போகுமே. அடத்தோத்து அடத்தோத்து நான் மீண்டும் மீண்டும் காதல் பண்ண. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. என் காதல் பிச்சி கிச்சி வெறுங்கோ பத்தி கிச்சி அம்போன்னு விட்டுடுச்சு அலமாத்தி பறந்துடுச்சு. மாமு என் மாமு ராஜா வேஷம் நானும் கட்டு காதலில் ராஜா என்று இருந்தேனே நான். கனவது கலைஞ்சதும் கர்வத்தை மறந்தேனே. நினைவிலும் நீங்காத உருவத்தை வரைந்தேனே. காதல் பேசும்போது கவுளி கூட கத்தோ இந்த காதல் பொய்க்கு முன்னு அன்றே சொன்னது. அட போட அட
போட போட இந்த காதல் ஒரு கன்றா விட. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. என் காதல் பிச்சு கிச்சு வேறெங்கோ பத்தி கிச்சு அம்போன்னு விட்டுடுச்சு அல மாத்தி பறந்துடுச்சு மாமு என் மாமு. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. ஐயோ வயிறு எரியுதே மனசு உடஞ்சு செதறுதே. சரி என்ன பண்ணணும்? சின்ன பொண்ணுங்க தெரியாம பண்றாங்க. பெரியவங்க நீங்க தாங்க புத்திமதி சொல்லணும். அவளுங்க தான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களப்பா. அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நானும் முடியாதுன்னு சொன்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் 1% நம்பிக்கை கூட விடக்கூடாதுன்னா உங்ககிட்ட வந்தோம். 0% ஆயிடுச்சு. பர்சன்டேஜ் இல்லைன்னா கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்றதுதான் காதல். இந்த காதலை நம்பிதான் எங்க படிப்பை கோட்ட விட்டோம், எங்க குடும்பத்தை கோட்ட விட்டோம். எங்க காதலை விட முடியாது. எங்க ரெண்டு பேருக்கும் எங்க காதல் இல்லைன்னா உங்க ரெண்டு பொண்ணுங்களுக்கும் கல்யாணமே இல்ல. என்னங்கடா மிரட்டுவீங்களா? என் பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டேன்னா கொலை பண்ணிடுவீங்களா? உங்க பொண்ணுங்க தான் எங்க உலகமே. அவங்க உசுரை எடுக்க மாட்டோம், எங்க உசுரை விட்டுருவோம். உங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் எங்களை காதலிச்சத இந்த ஊரு முழுக்க சொல்லிட்டு எங்க சாவுக்கு உங்க பொண்ணுங்க தான் காரணம்னு எழுதி வச்சிட்டு செத்துருவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியுமே. உண்மையிலே என் பொண்ணுங்களை நீங்க ரெண்டு பேரை லவ் பண்றீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கதான் நான் இப்பெல்லாம் பேசினப்பா. ஆனா உசுரே கொடுக்குற அளவுக்கு உண்மையா லவ் பண்ணிருக்கீங்க. உங்களை விட நல்ல பசங்க என் பொண்ணுங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. சீக்கிரத்துல சம்மதிப்பீங்க சத்தியமா நினைச்சு பாருங்க. நீங்க தைரியமா போங்க, என் பொண்ணுங்க கிட்ட பேசி நான் சம்மதம் வாங்க. ஆண்டி ஆண்டி ஆ வாங்கப்பா வாங்க வாங்க. ஆண்டி பூங்கொடியும் மலர் கொடியும் பேசிட்டீங்களா? பேசி சம்மதமே வாங்கிட்டப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இப்ப பாருங்க, அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுற முடியாது. திமுரு பிச்ச கழுதுங்க, நாளைக்கு அவங்க மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்குப்பா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், உங்க 4 பேருக்கும் நான் உடனே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். நன்றி சொல்றேன்னு தெரியல ஆண்டி. கிட்டவாப்பா, நன்றி எல்லாம் இருக்கட்டும். முதோ வேலையா உங்க 4 பேருக்கும் யாருக்கும் தெரியாம ரெஜிஸ்டர் வச்சு பண்ணியாக்க போறேன். நீங்க 4 பேரும் நல்லபடியா படிச்சு முடிச்சவங்க, ஏன் செலவுலயே ஊர் மெச்சிக்க ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணிக்க போறேன். அட கண்ணை தொடங்கிப்பா, சின்ன குழந்தைங்க மாதிரி அழுது. வாங்க 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 சாமி வாங்க. வணக்கம் சாமி. நான் சொல்லலை, எங்க குடும்ப சாமியார் எங்க வீட்டில் என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் அவரை கேட்காம நாங்கள் செய்ய மாட்டோம். கும்பிட்டுங்கப்பா. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சாமி நான் சொன்னேன்ல 2 பசங்க, அவங்க இவங்க தான். உங்க பெயர் என்னப்பா? ரவி. ரமேஷ். நல்ல பெயர். உட்காருங்க. நீங்க உட்காருங்க சாமி. உட்காருங்கப்பா. இறைவா,
இந்தாங்க சாமி, எல்லா ஏற்பாடையும் செஞ்சிட்டம்மா. உங்க பொண்ணு கையெழுத்து போட்ட பேப்பர், பசங்க கையெழுத்து போட்ட பேப்பர் எல்லாத்தையும் கொடுங்க. மத்ததை நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணுங்க போட்ட கையெழுத்து இது இருக்கு சாமி, இப்ப அந்த பசங்க கிட்ட வாங்கி கொடுத்துறேன். நீ கையெழுத்து போடுப்பா. நீ போடுப்பா. சரிம்மா, தம்பிங்களை கூட்டிட்டு நான் முன்னாடி போறேன். நீங்க பொண்ணுங்களை கூட்டிட்டு நேரா அங்க வந்துருங்க. லேட் பண்ணிடாதீங்க. சரிங்க சாமி. நல்லது. சீக்கிரம் வந்துடுங்கப்பா. ஆண்டி. என்னப்பா? உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு தோணுது, ஆனா எங்க கிட்ட கமர் கட்டு தான் இருக்கு. என்னங்க ஆண்டி, எங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட். ஆண்டி பார்த்து சாப்பிடுங்க, பல்ல உடைச்சிரும். சரிப்பா, நீங்க போங்க, நான் பின்னாலே வந்துறேன். கல்யாணம் பண்ற அன்னைக்கு கூட யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்ல சாமி, எங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்ச டிரெஸ் அதான். உங்கள மாதிரி நானும் ஆசாமி தான். நேஜ சாமியார் இல்ல. சாமியார் வேஷம் போட்டாதான் கல்லா கட்ட முடியுது. என்ன நம்புறாங்க? நீங்களும் நம்பி வந்திருக்கீங்க, இல்லனா துள்ள துள்ள தூக்கிட்டு வந்திருப்பேன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட்டிட்டு வரல. ஆமா, காவு கொடுக்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க என்ன தப்பு செஞ்சோம்? எங்களை எதுக்கு கொலை பண்ணோம்? டேய், சரஸ்வதியோட பொண்ண லவ் பண்ணிருக்கீங்களே, அதுக்காகத்தான். லவ் பண்ணா கொலை பண்ணுவீங்களா? ஆமாண்டா. டேய், சவுண்ட் விடாத. அந்த பொண்ணுங்க தான் எங்களை லவ் பண்ணி ஏமாத்துறாங்க. கூலிக்கு கொலை பண்றதா என்னுடைய குல தொழில? அதுல எப்படி சரி தப்பு பார்க்க முடியும்? Oh.
கிட்ட கையெழுத்த வச்சு நாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டோன்னு இந்த ஊரையே நம்ப வச்சுட்டாங்க, எங்க குடும்பத்தையும் நம்ப வச்சுட்டாங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய். மனிதனின் ஆத்மாவை விட மரணத்தை தழுவிய ஆத்மாவே சிவனுக்கு பிடிக்கும், அவனுக்கு உங்களை பிடிக்கும், உங்கள் ஆசை நிலைக்கும். வசதியா இருக்கும், கொஞ்ச நேரம் போய் ஓய்வெடுத்துக்க. என்னால ஓட்ட முடியாது, நீ எங்க போனாலும் உன்னால ஓட்டவும் முடியாது. சாமி, நான் ஏதோ கூட்ல தெரியாம தப்பு பண்ணிட்டேன். கோபம் வந்தா கொலை பண்ணுவியா? இப்ப அதுக்கு கோபம் வந்திருக்கு, அது என்ன பண்ணுதுன்னு பாப்போம். ஒரு பேய்க்கு போய் நியாயம் பேசுறீங்களே சாமி. நேற்றைய மனுஷன் இன்றைய பேய், இன்றைய மனுஷன் நாளைய பேய், எப்படி பிரிச்சு பார்க்க முடியும்? ரெண்டு உயிர் தானே. நியாயம் பார்த்தா அந்த ஆன்மா உன்னைத்தான் கொண்டு இருக்கணும், ஆனா அது செய்யல. அதுக்கு காதல் தான் முக்கியம். அதுலயும் அவங்க வேற ஏதோ பொண்ண பிடிக்கல, அவங்க காதலிச்ச பொண்ணதானே பிடிச்சிருக்காங்க. கணக்கு கரெக்டா தான் இருக்கு சாமி. உங்களை நம்பிதான் இவ்வளவு தொலைவு உங்களை தேடி வந்திருக்க சாமி. நம்பி வந்தவங்களை விட நல்லவங்களுக்கு உதவி செய்யறது தான் சிவனுக்கு செய்யற சேவை. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு, இப்ப அவங்க ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு. என்னமா? அரசு சொல்றதுல நியாயம் இருக்கு. அந்த ஆளே ஒரு சாமியார், அவன் கிட்ட நம்ம என்ன சண்டையா போட முடியும்? இத பாருமா, இவனை விட பெரிய கிங் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். டேய், போய் பொண்ணுங்களை கூட்டிட்டு வா, போ. ஐயோ, நான் போக மாட்டேன். ஆள விடுப்பா சாமி. ஐயோ, என்னெல்லாம் போய் திரும்ப அடி வாங்க முடியாது. ஏன்டா இப்படி பயப்படுறீங்க? வாங்கி பார்த்தால தெரியும். சரி, நான் இந்த பக்கம் வா. பயந்தாங்க பசங்க. வாங்கினவனுக்கு தானே வழியோட அருமை தெரியும். இது பாருமா, நீ பொண்ணுங்களை கூட்டிட்டு பசங்களோட நம்ம வீட்டுக்கு போயிடு. நான் கையோட பட்டாசு பையை கூட்டிட்டு வந்துடுறேன். அவர் வந்தா எல்லாம் சரியாயிடுமானே? நம்ம தான் பேயை பார்த்து பயப்படுவோம், ஆனா அந்த பேயே பாயை பார்த்து பயப்படுவோம்.
வந்துட்டீங்களா? ஆமா பாய், உங்களுக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னா நாங்களே வந்துட்டோம். வந்தது சரி, எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி அவங்கள விட்டு போயிடுங்க. போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தோம். ஜல்தி போலோ. எங்களுக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிடுங்க. நீங்க யாருமே இல்ல, யாரு பாய் பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணுங்க மேல இருக்கிற பசங்க தான் வந்து என்ன மிரட்டிட்டு போறாங்க. அவங்களை எப்படி வர வச்சு ஓட்டணும்ன்றது எனக்கு தெரியும். நீங்க வாய் முடிக்க சும்மா இருங்க. ரெண்டு பேரையும் புடிச்சு கட்டுங்கடா. இந்த போலூர் பட்டாஸ் பாய் கிட்டே சவால் விடுவீங்களா? காதல் கல்யாணம் சொன்னா இந்த பொண்ணுங்க மேல வந்து எல்லாரையும் அடிப்பீங்களா? இப்போ இந்த பொண்ணுங்களை கட்டி போட்டுட்டேன். எந்த சித்து வேலை காட்டாம மனுஷனங்களை மீறின பவர் எல்லாம் விட்டுட்டு மனுஷன வாடா. நீயா நானா மோதி பாத்திரலாம். வாங்க வாங்கடா. ஐ லவ் யூன்னு சொன்னா அடிப்பீங்களாமே? இப்போ நான் சொல்றேன். செத்து போட்டு உங்களுக்கு காதல் கேக்குதா?
காலேஜை விட்டா எங்க ஆளுங்க கையில வி சொல்றியா? ஏய், இனிமேல் உன்னை இந்த ஏரியால பார்த்தா கொன்றுவேன். ஒரு பேயா இப்படி அடிச்சது என்னால நம்பவே முடியல டாக்டர். அது நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. சும்மா இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காம வெளியில நிக்கிறவர் சொந்தக்காரங்க கிட்ட போய் இன்னும் 23 ஹவர்ஸ் கழிச்சு தான் எதையும் சொல்ல முடியும் சொல்லுங்க. நீ ஏமா பதட்டப்படுற? நம்ம ரெகுலரா 24 ஹவர்ஸ் தான சொல்லுவோம். ஆமா, ஆனா நீங்க இப்ப 23 ஹவர்ஸ் சொல்றீங்க. இவருக்கு ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சு 1 ஹவர் ஆகுது. ஓ சாரி டாக்டர், நான் கொஞ்சம் கணக்குல வீக். பார்த்தாலே தெரியுது கணக்குல கால் டாக்ஸி மாதிரி இருக்கணும். நான் மீட்டர் செக் பண்ணி சொல்லிடுறேன் டாக்டர். ஆமா, இந்த மண்டோட வச்சு என்னையா பண்ண போற? அதே மாதிரி அடிச்சிருச்சு. சரி, எங்களை இதுக்கு எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தீங்க? ஒரே ஊர்ல உங்க வீடு இருந்தோம், ஒரு நாள் கூட உங்க வீட்டுக்கு வந்ததே இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இந்த வீட்டுக்கு நாங்க மாப்பிள்ளையா வரலாம் தான் பார்த்தோம். நாங்கெல்லாம் பட்டாசு பாயால பாதிக்கப்பட்ட ஆன்மாக்கள். பட்டாசு பாய பழி வாங்க முடியலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அவன் மண்டைய பொழந்து எங்க மனசுல பாழ வார்த்தீங்க.
உயிரோடு இருக்கும் போதா நினைச்சபடி வாழ முடியல, இறந்த பிறகும் இஷ்டப்படி வாழ முடியல. யாருக்குள்ள புகுந்தாலும் எங்களை இப்படி விரட்டிட்டே இருந்தா நாங்க எங்கதான் போறது, என்னதான் செய்யறது? நீங்க எப்படி ஹனிமூனை கொண்டாடுறதுக்காக மூணாறு போயிருந்தோம், பழைய காதலில் வர சொல்லி என்னை போட்டு தள்ளிட்டா, இப்போ இங்கே இருக்கோம். குடும்பத்துக்காக உழைச்சி உழைச்சி ஊடா தெரிஞ்சிட்டேன். வசதியாக இருந்ததுன்னு வீட்டில் படுத்து கிடந்தேன். பொண்டாட்டி கொஞ்சம் காலை அமுக்குனா, கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா என் கழுத்தையே அமுக்கிட்டா. என்னால் ஒன்றும் பண்ண முடியல. கத்திரிக்காய் போட்ட கரோடு குழம்பும் ஒரு குவாட்டரும் கேட்டேன், அதுக்கு போய் சூடு வச்சுட்டா அந்த பட்டாசு பாய் பாருங்கள் எப்படி சூடு வச்சுருக்கான் பாருங்க. சரிங்கண்ணா பரவாயில்லண்ணா, விடுங்கண்ணா பார்த்துக்கலாம். சரிண்ணா கிளம்புங்கண்ணா. ஹே அவங்க போறாங்க பாருங்க பாரு. ஏ ரவி, ஏன் ஷாக்கா நம்ம நிக்கிறீங்க? ஹே ரமேஷ், இங்க என்ன பண்ற? ரவி, என்னாச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? ஏன் இப்படி முஞ்ச உம்மு நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு ஆசை மட்டும் நிறைவேறாமே போயிடுச்சு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து காலேஜ் போகலான்னு நீங்கள் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் காலேஜ் கேட்டு வரைக்கும் தான் எங்களால் வர முடிஞ்சிச்சு. வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? என்ன பண்ணியிருப்போம், படிச்சிருப்போம். அப்புறம் அப்புறம் சொல்லி விட்டு சைட் பிடிச்சிருக்கோம். அதை இப்ப செய்ய வேண்டியதானே? Come on baby, feel the vibe. Let me take you on a ride. கையில காசு குறைஞ்சி மனம் கட்டு மரியாதை கட்டு சூடு சரணம் அறிஞ்சி இஷ்டப்பட்டு ஓண்டியாக எனக்கு தான் விருப்பம் இல்லடா மச்சி, இஷ்டப்பட்டு ஓண்டியாக எனக்கு தான் விருப்பம் இல்லடா. காதலையும் காமத்தையும் கயிறு கட்டி இழுப்ப கச்சிதமா கணக்கு பண்ணி காமத்தை தான் வளப்ப கரைஞ்சிடுவோம் விழுந்துடுவோம் விடிஞ்சதையே மறந்துடுவோண்டா கரைஞ்சிடுவோம் விழுந்துடுவோம் விடிஞ்சதையே மறந்துடுவோண்டா. ஜோடி மாட சேர்ந்து புட்டா மனுஷ மாட மாறிப்புட்டா நம்ம காலில் ஆடங்கட்டுவா நம்மளை வச்சே ஏறுவாட்டுவா அவ நம்ம காலில் ஆடங்கட்டுவா அவ நம்மளை வச்சு ஏறுவோட்டுவா.
கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி உழைச்சி ஓடா தேஞ்சி வாக்கப்பட்டு வந்து கெட்டு வாலிப வயசு குறைஞ்சி காலம் பூர கண்ணீரிட எனக்கு தாவிருப்பம் இல்லடா. ஐயோ அம்மல அழுவதுதான் நியாயம் தர்மம் இல்ல பாருடா. பக்குவம் பழகிடுவா பாசம் கட்டி முழுகிடுவா கோழி குஞ்ச மாறி போட்டா கழுகா தாமிக்கிடுவா அன்புக்குள்ள அடக்கிடுவா ஆசை காட்டி மடக்கிடுவாடா. அப்புறம் தலையன மந்திரத்தை மண்டைக்குள்ள ஏத்திடுவாடா. விடிஞ்சதுமே கண் முடிச்சா உயிர்ப்பத நாம நினைச்சா மனைவிக்கு தான் நன்றி சொல்லணும் விதி முடியாம பார்த்து கொள்ளணும் மனைவிக்கு தான் நன்றி சொல்லணும் விதி முடியாம பார்த்து கொள்ளணும். சொல்லுட்டு சொல்லுட்டு அழுட்டு போச்சே அப்ப கூட அவ என்ன பார்க்கல ஐயோ இவன் பாவம்னு நினைக்கல மொக்கப்பட்டு மொக்கப்பட்டு மூச்சு முத்தி போச்சே அப்ப கூட அவ என்ன பார்க்கல ஐயோ இவன் பாவம்னு நினைக்கல எப்ப என்ன எங்க ஆளும் கூட நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். அதுக்கு வாணிராணி உங்க ரெண்டு பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டு பெண்களால நீங்களும் ரெண்டு ஆண்களால நாங்களும் பாதிக்கப்பட்டோம். காரணம் காதல். அந்த காதலுக்கு உதவ சொல்லி சித்தர் தான் எங்களை அனுப்பி வச்சாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிஜமா சொல்ற? நிஜத்துல இது கிடைக்கலன்ற வருத்தத்துல சொல்றேன். என்ன சொல்ற? கண்ணுக்குட்டி செத்து போச்சுன்னா அதை பதப்படுத்தி பசு முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சு ஆள் கரப்பாங்க. கண்ணுக்குட்டி செத்து போனது தெரியாம பசு அதை நக்கி நக்கி சந்தோஷப்பட்டுக்கும். என்ன சொல்ற? அதே போலதான் நாங்களும். அங்க வரானே அவன் யாருன்னு தெரியுதா? யூனியா தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் காலேஜ் போனப்போ கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னானோ அதோட நம்ம படிப்பும் வீணா போச்சு நம்ம வாழ்க்கையும் வீணா போச்சு. இவன் தான் அது. வரட்டும் நம்ம அங்க போலாம். நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. ஒருவேளை ரசனை இல்லாத பேய் இருக்கும். சரி நம்ம போய் அடுத்த ஷோ பாப்போமா. உட்கார் கிளம்புவோம். என்னங்க டார்லிங்? இப்பதானே டார்லிங்னா அதுக்குள்ள எதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு தெரியலையே. நானே வாங்கினடியில நகர முடியாம ஒரே இடத்துல உட்கார்ந்திருக்கேன். நீங்க வேற யானே? தம்பி நானே மாறி உட்கார்ந்துக்கிறேன். எதுக்கு அடிச்சான்னு தெரியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி அடிக்கிறா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. நடு ராத்திர இப்படி போல விட்டாளே. என்னப்பா என்னண்ணா? ஒண்ணு ரைட் லெப்ட்னு மாறி உட்காருங்க, இல்ல ஃப்ரண்ட் பேக்னு மாறி உட்காருங்க. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காருங்கண்ணா. நீங்க எப்படி திரும்பி உட்காந்தீங்க? நான் எங்கப்பா திரும்பணும்? தலை மட்டும்தான் திரும்பணும். என்னது
தலை மட்டும்தான் திரும்பிச்சா. தம்பி இங்க வாங்க தம்பி, மேல வாங்க, வசதியா இருக்கலாம். வசதியா இருக்கலாமா? ஏன்பா இங்க இருந்து கஷ்டப்படுற? என் கூட மேல ஒத்துக்கு வா, போயிடுவோம், வீட்டுல சந்தோஷமா இருக்கலாம். போயிடலாம். என்னாச்சு இங்க வா சொல்லு, என்னாச்சுரா? வாணி உள்ள போய் விட்டுட்டு வா. விட்டாச்சு, வாங்க போலாம். சரி போங்க. அடிவாயிருந்து குடும்ப விஷயத்த காத்துல பறக்க விட்டு அது மலேசியாவுக்கு பறந்தது என் காதல விழுந்திருக்கு. நான் இங்க இருந்து மலேசியா போய் மலாய் 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 பேயும் ஓட்டி இருக்கேன், இன்டர்நேஷனல் பேயும் ஓட்டி இருக்கேன். பேய் ஓட்டுற ரிசர்ச்ல பிஎஸ்சி ஹெச்டி எல்இடி 3D ப்ராஜெக்ட் பண்ணி கோல்டு மெடலே வாங்கியிருக்கேன். என் வீட்லயே ஒரு லோக்கல் பேயா விட மாட்டேன். அந்த லோக்கல் பேய் யாரு நிப்பா காட்டுறேன்? பயப்படாத, நான் இருக்கேன், பயந்து வா வா வா. நான் தாங்க பாருங்க.
என்னடா ஓதுறியா ஊதுறியா? கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். கனெக்ட் பண்ண கையில எப்படா கனெக்ட் பண்ண முடியும்? இது கை இல்லடா, ஆண்டனா. நம்பிக்கை இல்லையா? அப்படியே பின்னாடி திரும்பிப்பா, ஓடுற ஃபேன் நிக்கும். என்னச்சு நிக்கிற ஃபேன்? ஓடும் பார். ஆமா ஓடுது. டேட்டா கார்டை கனெக்ட் பண்ணா கூகுள் வரும், இந்த கையை கனெக்ட் பண்ணா கோஸ்டே வரும். டைரக்டா இது மங்கல்யானோட தொடர்புல இருக்கு. இது மூலியமா பல ஆவிகளை மடக்கி இதுக்குள்ள அனுப்பிச்சுக்கிட்டு இது நான் கூட என்னமோ நினைச்சேன், இது என்னமோ ஜெகன் மோகினி, மாயமோகினி, அருந்ததி, காஞ்சனா மாதிரி மிகப்பெரிய பேக இருக்கணும். பார்த்தா சின்ன பசங்க பாவம். நல்ல வேலை நீங்க எதுவும் பண்ணல, ரொம்ப நல்லதா போச்சு. அடிச்சிருந்தீங்க, பாவம் செத்து போயிருப்பானுங்க. அண்ணே வாங்கண்ணே, உள்ள வாங்கண்ணே. இருக்கட்டுமா, காத்தோட வெளியே உட்காரோம். தண்ணி கொண்டு வர. மருமகளை தண்ணி கொண்டு வர சொல்லு. பிடிமா வணக்கம்மா, நான் தான் மலேசியா மாடசாமி, பிரபுவோட அப்பா. உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதே? மருமகளை பார்க்கதான் நான் மலேசியால இருந்து பறந்து வந்திருக்கேன். மருமகன் சொல்லாதரா. டேய், எந்த விஷயத்துக்காக வந்துமோ அதையே பேசக்கூடாதுன்னு எப்படிரா முட்டாள். பிரச்சனையே கிளம்புறானே. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, நான் வண்டியில இருக்கட்டா? அப்புறம் சரசே, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். டேய், ரெண்டு பேர் இறங்கி வாங்கடா. கூப்பிடுங்க. நான் தான் இருக்கேன்ல, ஹெல்மெட்டை கைட்டி சொல்லுங்கடா. சரிம்மா சரசு, வந்த விஷயத்தை நேரடியாகவே சொல்லிடுறேன். உன் ரெண்டு பொண்ணுங்களுக்கும் எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் வர அஞ்சாம் தேதி நிச்சயதார்த்தம். ஓடிடலாம், விட மாட்டேங்க. அடுத்த மாசமே கல்யாணம். கல்யாணமா? ஆனா பாருங்கள, ஐ லவ் யூ சொன்னதுக்கே எங்களை மேல பருகு விட்டு அடிச்சாளுங்க. இவனுக்கு என்ன கேதிக்கு ஆளாவாங்கன்னு தெரியலையே. அம்மா, ஐயோ முடியலையாப்பா. அவளுக்கிட்ட அடி வாங்க பயந்து ஓடேண்டா. அது கூட இது பெரிய அடியா இருக்குது. ஒருவேளை நம்மள காவுக்கு வாங்குதோ.
என்ன எல்லாரும் பாக்குறீங்க? ஒன்னும் அது வரலன்னா வராது. நான் வந்திருக்கல, அப்புறம் அது எப்படி வரும்? வரமா? டேய் போங்கடா. என்னது அது? இன்னும் வரவே இல்லை. நம்ம தான் அவசரப்பட்டுமோ? வாங்க 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 வாங்க, இப்பதான் வந்தீங்களா? நம்ம யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுமா? யாருக்காக? லயன்ஸ் லிங்கா. அது யாரா? ம், ஏய் லயன்ஸ் லிங்கானா? வாங்க. ஊருக்கே தெரியும்டா. அப்படியா? அவர் பொதுவா எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டாரு, நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வராரு. டேய், அவர் வந்த உடனே அவர் கூடவே இருந்து நல்லா கவனிச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணும்டா. அதை விட என்னடா வேலை? வயிறு என்னமோ பண்ணது. வணக்கம். தெரியலையே. ரெண்டு நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாரு. ஐயோ, ஏதோ விலங்க ஸ்டார்ட் ஆற மாதிரியே இருக்குதே. இன்னாச்சு, லைன் டெட் இருக்கு. நான் பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டேன், யாராவது கதவு தொடங்க. நானும் பாத்ரூம்ல மாட்டிக்கிட்டேன், யாராவது கதவு தொடங்க. நம்ம எங்கோவா இல்லையே, நம்ம குரலே வேற ஆச்சே. நீ எதுக்கு வந்தியோ நானும் அதுக்குதான் வந்தேன். அங்கே வரக்கூடாதுன்னு சொன்னா நீ என்னதான்டா வர வேண்டாம்னு சொன்ன? ஆனா அது வருதே, என்ன பண்றது? அதுவும் நியாயம்தான். காப்பாத்துங்க. மரே, ஃபிக்ஸ் பண்ண டைம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் எங்க நிச்சயம் நடக்க போகுது. வா போலாம். சரி, போது 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 போது. எடு 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 எடு. ஹலோ, நீங்கள் டயல் செய்த எண்ணும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற வாடிக்கையாளர்கள் எண்ணும் தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அது தோந்துருச்சு.
அது யாரு காணோம்? என்ன ஆச்சு? என்னடா நடக்குதுங்க? அதுக்குள்ள யாரும் காணோம். ஏய் மலேஷியா மாடசாமி, நீ இருந்தா நாங்க வெளியே வரமாட்டோமா? நாங்க லோக்கல் பையா. உன்னை எப்படி பாத்ரூம்ல லோக்கலா உட்கார வச்சோன்னு பார்த்தல? அது எப்படி 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 வந்தனிக்கே நிச்சயதார்த்தம். அதுக்கு அடுத்த மாசமே கல்யாணமா? ரொம்ப வேகமா போற. இது ஒண்ணும் மலேசியா இல்ல, தமிழ்நாடு. நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கும். அதான் நிறுத்திட்டோம். எங்க ஸ்பீட் பிரேக்கர் போடணும் போடக்கூடாதுன்னு முடிவு எடுக்கிறதே நான் தான்டா. உங்க ரெண்டு பேரையும் விரட்டி அடிக்காம மறுபடியும் மலேசியா போக மாட்டேன்டா. முதல்ல நீ வீடு போய் சேரியான்னு பாரு, அப்புறம் நீ மலேசியா போறத பத்தி யோசிப்போம். மலாய் 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 பேய் மட்டும்டா குட்டி பிசாசுங்களா? இன்டர்நேஷனல் பேய விரட்ட வேண்டாண்ணா. உங்களை எப்படி விரட்டுறேன்னு வெயிட் பண்ணி பாருங்களா. உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாதே, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாதே. கடவுளின் செல்ல பிள்ளை நான், அது உனக்கு எப்பவும் தெரியாதே. கடவுளின் செல்ல பிள்ளை நான், அது உனக்கு எப்பவும் தெரியாதே. போடா போ, போடா போ. என்னால் இங்கே யாருக்கும் கொல்லை வாராதே, என்னால் இங்கே யாருக்கும் கொல்லை வாராதே. எனக்கு தொல்லை வந்தால் உன்னால் உன்னுடல் உலகில் வாழாதே. எனக்கு தொல்லை வந்தால் உன்னால் உன்னுடல் உலகில் வாழாதே. போடா போ, போடா போ, போடா போ, போடா போ. உங்களால மண்டபத்துல இருந்து கார் பார்க்கிங் வரைக்குமே ஓட முடியல, நீ எங்க ஓட்ட போறீங்களா? ஏய், நீங்க ரெண்டு பேரும் உங்க கிட்ட எடுக்கிறதுக்கு எதுவும் இல்ல. நான் உங்க கிட்ட உசுர் இருக்கு. உங்க ரெண்டு பேர் பசங்க உசுரையும் சேர்த்து தான் சொல்றோம். பா, நீங்கள என்ன லூசா மாறி மாறி பேசுறீங்க. நாங்களா நிச்சயதார்த்தம் கட்டோம், ஊர் இருக்க எல்லாரையும் கூட்டு வந்து இதுதான் பொண்ணுன்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் பல ஊர் பேயை பார்த்துருக்கேன். பீர், பிராண்டி, பிரியாணின்னு சாப்பிட்ற பொருளாக கேட்டு பார்த்துருக்கேன். மீறி போனா ஒரு நாள் அதிகமாக தங்கிட்டு போறேன்னு கேட்டு பார்த்துருக்கேன். ஆனால் இது உசுரங்களா கேட்குது? டே, எங்கள் உசுறு கேட்டாலும் பரவாயில்லடா, உங்கள் உசுறுகளோட கேட்குது. அதுதான் விதினா, நடந்துட்டு போட்டோம். அந்த பொண்ணுங்களுக்காக எது வேணா செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம். டேய், என்னடா நடக்குது? ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? அப்பா சொல்றதை கொஞ்சம் கேளுங்கடா. உங்களால முடியலனா ஒதுங்கங்க. உலகத்துல இருக்க 10 பெஸ்ட் மந்திரவாதிகளை கூட்டி வந்து இந்த பேயை ஓட்டி நாங்க அவங்கள கல்யாணம் பண்ணல. பாத்து பிரபு, வாடா. கார்த்தி சொன்ன கேளுங்கடா, கேளுங்கடா, நில்லுங்கடா. ஏங்க போறானுங்க, போறாங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, போறாங்க, போங்க. என்ன எல்லாரும் டெய்லி வேலைக்கு போறாங்கண்ணே, நம்மளுக்கு மட்டும் தான் மாசத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வேலை கிடைக்குது.
அதுக்கு என்ன பண்றது? நமக்கு பப்ளிசிட்டி பப்ளிசிட்டி ரொம்ப முக்கியமா? என்னடா சொல்ற? அவனே ரோட்ல எல்லை வெச்சிருக்க கூட போடு வச்சிருக்கானே. ஓஹோ. அதே போல கொலை கொலை ஆள் கடத்தல் குறைஞ்ச வலையில பண்ண படுன்னு போர்டு போட்டா எப்படி பிக்கப் ஆகும் தெரியுமா தல? வணக்கம். உட்காருங்க. டேய், என்னடா அவன் முழு கோழிய மிளகாத்தூள்ல முக்கி எடுத்து தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்கான். என்ன விஷயம்? இதுல 10 லட்சம் ரூபாய் இருக்கு. வேலையை கச்சிதமா முடிச்சிருங்க. இதான் அந்த பொண்ணுங்க போட்டோ. டேய், இத்தனை வருஷமா திருவண்ணாமலையில இருக்கேன், இவனை பத்தி எனக்கு தெரியல. இது இன்டர்நேஷனல் கான்ட்ராக்ட், உனக்கு தெரியாது. என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு பேய்களையும் கொல்லணும். பேய்களா? அது இல்ல சார், பொதுவா பொண்ணுங்களை பேய்னு சொல்லுவாங்கல்ல, அத சொல்றான். ஓஹோ. டேய், வாய் மூடிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சாரி. சின்ன பொண்ணுங்களா இருக்காங்க, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? காரணத்தை சொன்னா நீங்க காசை திருப்பி கொடுத்துருவீங்க. என்ன எது? அதாவது எக்காரணத்தை கொண்டும் இந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். ஓகே, பாருங்க. நில்லுங்கம்மா, நான் நில்லுங்கம்மா சொல்றேன். பூங்குடி, இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க ரெண்டு பேரும் எங்கம்மா போறீங்க? வீட்டில் இருக்க போர் அடிக்குது, கொஞ்சம் வெளில போயிட்டு வரோம். மலரு, அம்மா சொல்ற கேளுமா? போயிட்டு வரோம். நீ யாவது அம்மா சொல்ற? போயிட்டு வரோன்னு சொல்றான்ல. போ. போறாளுங்களா இல்ல வேற எதனா வந்து கூட்டு போதான்னு தெரியலையே. யார் நீங்க? எங்களை எதுக்கு தூக்கிட்டா நீங்க? பயப்படாதீங்க, உங்களை கொல்றதுக்காக தான். நாங்க என்ன தப்பு பண்ணங்க கொலை பண்றதுக்கு? காசு வாங்கிருக்கல்ல. யார்கிட்டயோ காசு வாங்கிட்டு எங்க உயிரை எடுக்கிறது, பாவம் இல்லையா? பாவம் புண்ணியம்னு பார்த்தா சொத்து 10 நக நட்டுன்னு கெத்தா இருக்க முடியாதுல்ல. பொய்யடா சொத்து பொய்யடா பித்து பொய்யடா பத்து பொய்யடா செத்து போயிட்டா என்ன பண்ணுவ மொத்தம் பொய்யடா. எத்து பொய்யடா சொத்து பொய்யடா பித்து பொய்யடா பத்து பொய்யடா செத்து போயிட்டா என்ன பண்ணுவ மொத்தம் பொய்யடா மொத்தம் பொய்யடா. சிவனே மட்டும் மெய்யடா சிவனே மட்டும் மெய்யடா சிவனே மட்டும் மெய்யடா சிவனே மட்டும் மெய்யடா. நேற்று பொய்யடா நாளை பொய்யடா நீயும் பொய்யடா நானும் பொய்யடா. நேற்று பொய்யடா நாளை பொய்யடா நீயும் பொய்யடா நானும் பொய்யடா. நித்தம் நித்தமே செத்து வாழ்கிறோம் செத்து போயிட்டா என்ன பண்ணுவ மொத்தம் பொய்யடா இங்கே மொத்தம் பொய்யடா. சிவன் மட்டும் மெய்யடா சிவன் மட்டும் மெய்யடா சிவன் மட்டும் மெய்யடா சிவன் மட்டும் மெய்யடா. தித்தோம் தரம் திரித்தோம் தோம் தித்தித்தோம் தரம் திரித்தோம் தோம் தித்தித்தோம் தரம் திரித்தித்தோம் தோம் அத்தித்தோம் தரம் திரித்தோம் தோம் தித்தித்தோம் தரம் திரித்தோம் தோம் தித்தித்தோம் தரம் திரித்தித்தோம் தோம்.
வளர்த்தாய், ஊர் குழும் தன் பெயரை விதைத்தாய், அன்னையும் மலையையும் சொந்தம் முடித்தாய், பணம் பொருள் படைத்து பகையை உடைத்தாய், பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி உனக்கென்று உலகில் குடும்பத்தை அமைத்தாய், உனக்கென்று உலகில் குடும்பத்தை அமைத்தாய். இந்த மண்ணிலே எல்லாம் இருந்தும் இறந்த பிறகு நீ எங்கே செல்கிறாய் சொல்லடா, நீ சொல்லடா, சொல்லடா, அதை நீ சொல்லடா. சொல்ல தெரியாது, ஒன்னும் புரியாது, ஓய்ந்து போவதே உந்தன் வரலாறு. ஜடவடா நீ ஒரு ஜடவடா, ஜடவடா நீ ஒரு ஜடவடா. காற்றே மூடு மந்திரம் முதல் உணவாக பாடும் எந்திரம், கருவில இறைவன் கண்ணக்குடனை தான் மரணத்தின் நிழலிலே பாண்டிட செய்தான், மாட்டு மடிந்து மக்கு செறித்தாய், வேறென செய்து விதியை ஜெயித்தாய், வேறென செய்து விதியை ஜெயித்தாய். பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் இருந்த இடம் நீ எங்கே என்று தான் சொல்லடா, அதை நீ சொல்லடா, சொல்லடா, அதை நீ சொல்லடா. சொல்ல தெரியாது, ஒன்னும் புரியாது, ஓய்ந்து போவதே உந்தன் வரலாறு. சடமடா நீ ஒரு சடமடா, சடமடா நீ ஒரு சடமடா. பிடி சாம்பலாய் நீ போவதே உன் வரமடா, பிடி சாம்பலாய் நீ போவதே உன் வரமடா. எத்து பொய்யடா, சொத்து பொய்யடா, பித்து பொய்யடா, பத்து பொய்யடா, செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன், மொத்தம் பொய்யடா, மொத்தம் பொய்யடா. நேற்று பொய்யடா, நாளை பொய்யடா, நீயும் பொய்யடா, நானும் பொய்யடா, நித்தம் நித்தமே செத்து வாழ்கிறோம், செத்து போயிட்டா என்ன பண்ணுவேன், மொத்தம் பொய்யடா, இங்கே மொத்தம் பொய்யடா. சிப்பன் மட்டும் மெய்யடா, சிப்பன் மட்டும் மெய்யடா, சிப்பன் மட்டும் மெய்யடா, சிப்பன் மட்டும் மெய்யடா. ஹராய பீமாய ஹரிப்ரியாய பவாய சதாய ஹரத்வராய ப்ருடாய ருத்ராய த்ரிலோசனாய நமஸ்துப்யம் சர்வேஸ்வராய ஓம் நம சிவாய. பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. மோதிர வரையில் போட்டுங்க. உங்க பையனோட பேரு, கோத்திரம், திதி சொல்லுங்க. ரமேஷ். கோத்திரம்? துவாதசி. உங்க பையனோட பேரு, திதி சொல்லுங்க. ரவி. துவாதசி திதி. பசங்க நமக்கு செய்ய வேண்டியது போய் நாம அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஆயிடுச்சே. அழாதீங்க, எல்லாரும் ஒரு நாளைக்கு போறவாதான். என்ன சுவாமி, அவளை முன்னாடி கூப்பிட்டுண்டா, அவ்வளவுதான். காசி கயா புண்ணிய கஷேத்திரம் வருஷாப்திக இரண்ய சார்த்தம் தில சார்த்தம் பிண்ட சார்த்தம் சமர்ப்பாஜாமே மாத்ர தேவதா பியோ நமஹ. இறந்து போன பெரியவாள் மனசுல நினைச்சுட்டு பசங்களையும் நினைச்சுட்டு பிண்டத்தை கொண்டு போய் காக்காய்க்கு வச்சிருங்க. காக்கா வந்து பிண்டத்தை சாப்பிட்டதுன்னா இறந்து போனவாளே வந்து சாப்பிட்டதா ஐதீகம்.
இந்த சாதத்தை நீங்க சாப்பிட கூடாதுமா? நான் தான் சாப்பிடணும். என்னமா சொல்றீங்க? உங்க பையன், நான் தான் போக பையன் ரமேஷ். கையால ஒரு வாய் சாப்பாடு சாப்பிடணுமா? ஆமா. இந்த சக்கம்மா கூப்பிட்டா அந்த காளியே வருவா. கேவலம் பேயினி வரல, அதான் நான் வந்தேன். சென்டிமெண்ட் மனுஷங்களுக்கு மட்டும் இல்ல, பேய்களுக்கும் இருக்கு. அது எனக்கு தெரியும். தப்பு பண்ற, பெரிய தப்பு பண்ற. தெரிஞ்சேதான் தப்பு பண்ற. விட்டு தெரிஞ்சுதான் தப்பு பண்றேன். பட்டாசு பாய் மண்டையே உடைப்பீங்களா நீங்க? பேய் கிட்டே பட்டாசு பாய் தோக்கிறதா? வாங்கடா. இந்த சக்கமா கிட்டேவா? ஓம் காளி நம்ம வந்தனி. ஓம் காளி ஓம் ஓம் சரஸ்வதி நமஹ. கட்டிமேல கட்டிமேல ஆங்கல்யம் தந்தனானே ராமதேவ. தாலியாட கட்டுற தாலி வெற்றியாட தாலிய கண்முனடி காப்பாத்த போறானா? அப்ப பாய் உயிர யாரா காப்பாத்துறது? இதோ வர. ஏய் பட்டாசு பாய்,
எங்க அப்பா அம்மாவை தொட்ட அன்னைக்கே உன் கதையை முடிச்சிருக்கணும். விட்டுட்டோம், இன்னைக்கு உன் கதையை முடிச்சிருவேன்டா. சித்து வேலையெல்லாம் இனிமேல் எங்க கிட்ட பழிக்காது. அதனால நாங்களும் சித்து வேலை இல்லாம வரோம்டா.
காதல தானே நாங்க கேட்டோம். அதுக்காக உங்க உயிரை விட போயிருவீங்களா? யாரும் வாழ்ந்துதான் சாவாங்க, ஆனா நாங்க செத்துட்டு வாழ வந்திருக்கோம். உங்களை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? உங்களை எவ்வளவு லவ் பண்ணோம் தெரியுமா? வார்த்தைகளால சொல்ல முடியாது. உலகத்திலேயே உண்மையான அழகு பூக்கள்னு சொல்லுவாங்க, ஆனா நாங்க உங்களை நிறைய பூக்களா பார்த்தோம். எங்களை ஏமாத்து எப்படி உங்களுக்கு மனசு வந்தது? ஒரு மனுஷன் உலகத்துல எதை வேணா இழக்கலாம், ஆனா காதல் இழக்க கூடாது. அதோட வழி தாங்க முடியாதது. நாங்க படிப்பை இழந்தோம், குடும்பத்தை இழந்தோம், எங்க காதல் இழந்தோம், உங்களுக்காக எங்க உயிரே இழந்தோம். என்ன சொல்ற? உங்க அம்மா தான் ஆளை வச்சு எங்களை கொன்னுட்டாங்க. நாங்க நினைச்சிருந்தா உங்க அம்மாவை எப்பயோ கொண்டிருப்போம். ஆனா எங்களுக்கு அது முக்கியம் இல்ல, எங்களுக்கு எங்க காதல் தான் முக்கியம். அதனாலதான் உங்ககிட்ட வந்தோம். இப்ப நீங்க சாகுற அளவு போயிட்டீங்களோ, இனிமே நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். இனிமே நீங்க கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க. இனிமே நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். நீங்க சந்தோஷமா இருங்க. காதலை விட்டு கொடுக்க நாங்க தேவதாசம் இல்ல, பாவதாசம் இல்ல. இது லவ், விட்டெல்லாம் கொடுக்க முடியாது, விடுவோமா என்ன? பார்க்கல, ஐயோ இவன் பாவம் நினைக்கல, மக்கப்பட்டு மக்கப்பட்டு மூச்சு முத்தி போச்சு, அப்ப கூட அவன் என்ன பார்க்கல, இவன் பாவம் நினைக்கல, எப்ப என்ன பாப்பான்னு தெரியல, எங்க எங்க நிக்கிற நான் தெருவுல, கொல்ற 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 கொல்றாடா அவன் நம்மள கொல்றாடா, உசரை எடுத்து வீசிட்டு வாழ சொல்றாடா, கொல்ற 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 கொல்றாடா அவன் நம்மள கொல்றாடா, உசரை எடுத்து வீசி போட்டு வாழ சொல்றாடா, சொல்லுட்டே சொல்லுட்டே அழுட்டே போச்சே, அப்ப கூட அவ என்ன பார்க்கல, ஐயோ இவன் பாவம்னு நினைக்கல. காதலிச்சு கையில காசு குறைஞ்சி, மனம் கட்டு மரியாதை கட்டு சூடு சரணம் மறைஞ்சி, இஷ்டப்பட்டு ஓண்டியாக எனக்கு தான் விருப்பம் இல்லடா மச்சி, இஷ்டப்பட்டு ஓண்டியாக எனக்கு தான் விருப்பம் இல்லடா, காதலையும் காமத்தையும்.